வெல்கம் டு பாட்டி வீட்டு சமையல். இன்னைக்கு பாட்டி வீட்டு சமையலில் சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். வாங்க இந்த கிரேவி வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஒரு கப்பு சோயா எடுத்துக்கலாம். இந்த சோயாவுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்து ஆறினதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாத சோயாவாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சோயா வச்சு நம்ம கிரேவி செய்யலாம். சோயா மசால் செய்கிறதுக்காக 1 டம்ளர் தண்ணியில் 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து நம்ம சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 1-2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு இந்த சோயாவோடு நம்ம எல்லாத்தையும் கலந்துடலாம். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. கலந்து வச்சுட்டு நம்ம இதை வந்து 5-10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் 1-2 ஸ்பூன் வந்து நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் இல்லாட்டி ஆயில் எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பட்டர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி நான் சேர்க்குறேன். கரம் மசாலா பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆக வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆனது 1 சின்ன பீஸ் இஞ்சியும் 1-3 பூண்டையும் நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1-2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 சின்ன தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இந்த கிரேவிக்கு செய்யும் போது நான் வந்து மிளகாய் பொடியை வந்து சேர்த்துக்கல. ஏன்னா நம்ம மிளகாவை அரைச்சி நம்ம சோயாவோட ஊற வச்சுருக்கோம், அதனால் நான் சேர்க்கலை. இப்போ 5 நிமிஷம் ஊற வச்ச நம்ம சோயா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதனால் 1 மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இந்த கிரேவி எடுத்துக்க போகிறதுனால நான் இன்றைக்கி செமி கிரேவியாக செஞ்சுருக்கேன், கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் லூஸாகவும் இருக்கும். இதோட கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நம்ம இந்த கிரேவியை இறக்கிடலாம். இந்த சோயா கிரேவி வந்து நம்மளுக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வந்து கொடுக்குங்க. இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். சிக்கன் மட்டன் எடுக்காத அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சோயா கிரேவி வீட்டில் செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.